வணக்கம். இன்னைக்கு நாடி சுத்தி பிராணயாமம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த நாடி சுத்தி பிராணயாமம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முடிஞ்சா குளிச்சிருங்க, இல்லைன்னா கை கால் முகம் கழுவிட்டு காலையில பண்ணினா 5 to 7 பண்ணுங்க, மாலையில பண்ணாலும் அதே 5 to 7 பண்ணுங்க. வெறும் தரையில உட்காந்து இந்த பிராணயாம பயிற்சியை செய்யக்கூடாது. ஒன்று யோகா மேட்டு கடைகளில் கிடைக்குதோ அந்த மாதிரி யோகா மேட்டு வாங்கி பண்ணுங்கள், இல்லைன்னா மரப்பலகை போட்டு அதில் உட்காந்து இதை செய்யுங்க. புவியீர்ப்பு விசையோட தொடர்பு இல்லாமல் செஞ்சால் தான் இது முழுமையான பலனை தரும். உங்களுக்கு என்ன ஆசனம் போட்டு உட்கார்றது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆசனம் போட்டு நீங்கள் அமர்ந்துக்கிட்டு அதன் பிறகு முதல்ல உங்களோட மூக்கின் 2 துவாரங்கள் வழியாக நிதானமாக உங்கள் மூச்சை வெளியிடணும். அப்படின்னு இந்த வேகம் கூட இல்லாமல் சீராக 2 துவாரங்கள் வழியாக அப்படியே நிதானமாக வெளியிடுங்க. இப்படி வெளியிட்டுட்டு அதன் பிறகு உங்களோட வலது கை பெருவிரல் இருக்கு இல்லையா, அந்த பெருவிரலை எடுத்து இந்த வலது மூக்கின் துவாரத்தை மூடிக்கிட்டுங்க. இப்படி மூடிக்கிட்டு சீராக காத்த வெளியில இந்த இடது நாசி வழியாக வெளிவிடுங்க. இந்த மாதிரி சீராக விட்டுட்டு அதன் பிறகு மூச்சை இந்த இடது நாசி அதாவது இடது மூக்கின் துவாரத்தின் வழியாகவே உள்ள ஒரே சீராக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நிதானமாக காத்த உள்ளே இழுங்க. இப்படி இழுத்துட்டு அதன் பிறகு நான் வந்து இதை உங்களுக்கு சொல்றதுக்காக விட்டுட்டு சொல்றேன், இதை ஒரு சைக்கிளா அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு பாருங்க. உள்ளே இழுத்துட்டு இப்போ வலது கையோட மோதிர விரலால் நீங்கள் இந்த துவாரத்தை இடது மூக்கின் துவாரத்தை இப்படி மூடிக்கிட்டு இந்த காற்றை ஒரே சீராக வலது துவாரத்தின் வழியாக விடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இழுக்கும் பொழுதும் சரி வெளிவிடும் பொழுதும் சீராக இழுக்கணும், சீராக விடணும். முதல்ல வராது, நான் வீடியோவுக்காக அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கட் பண்ணாமல் தொடர்ச்சியாக நிதானமாக இதை மூடணும், இது வழியாக வெளிவிடணும், இது வழியாக உள்ளே இழுக்கணும், திரும்ப இதை மூடிட்டு இது வழியாக விடணும். இது ஒரு சைக்கிள், அதாவது இது வந்து ஒரு பார்ட், இது வந்து ஒரு முறை செஞ்சதுக்கு சமம். அடுத்தது இது செஞ்சிட்ருக்கும் பொழுது மூச்சை எந்த காரணம் கொண்டும் கட்டாயமாக மூச்சை தம் கட்டிடவோ மூச்சை நிறுத்தி பார்க்கவோ கூடவே கூடாது. இந்த பயிற்சியும் சரி வேற சுவாச பயிற்சிகள் எதுலேயுமே மூச்சை அடக்கிறதுனா அதை பயிற்சி சொல்லித்தரவங்க சொல்லுவாங்க, சொல்லாத எந்த பயிற்சியிலையும் மூச்சை உள்ளே அடக்கவே கூடாது, ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி முதல் வாரம் செய்யும்போது 5 அல்லது 6 சுற்று ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. வாரம் பூரா 7 நாள் 7 சுற்று வரைக்கும் செய்யலாம். அடுத்த வாரம்தான் 1 சுற்றை அதிகப்படுத்தி செய்யணும், ஒவ்வொரு நாளும் 7 7 சுற்று, அதுக்கு அடுத்த வாரம் ஒவ்வொரு நாளும் 8 8 சுற்று, அந்த மாதிரி இதை அதிகபட்சம் 12 சுற்று ஒரு நாளைக்கு செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதை செய்யக்கூடாது. அது செஞ்சால் உங்கள் உடம்பளோட உங்கள் தேகத்தோட ஒரு பளபளப்பும் உங்கள் தேகத்தில் ஒரு மாற்றம் ஒரு நடுக்கம் ஏற்படும், அதனால் அதை நீங்கள் செய்யாதீங்க. 12 தடவை செய்வீங்க. இந்த மூச்சு பயிற்சி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலைன்னா அதுக்கப்புறமும் ஒவ்வொரு வாரமும் 12 தடவை ஒரு நாளைக்கு செஞ்சிட்டே இருங்க. இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை தினந்தோறும் செஞ்சீங்கன்னா உங்களோட உடம்பில் இருக்கிற கெட்ட ரத்தங்களில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படும், உங்களோட சிந்தனை ஆற்றல் வளம் பெறும், உங்கள் உடம்பு ஒரு பக்குவமான நிலைக்கும் நீங்கள் ஆன்மீகத்திலையும் சிந்தனையிலையும் நினைவாற்றலையும் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த பயிற்சி பயன்படும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது. பசும்பால் 1 டம்ளர் குடிச்சிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக மாமிசங்களை தவிருங்க. மாமிசம் சாப்பிட்டு நான் பழகிட்டேன்னா அதை நிறுத்திட்டு எக்கு யூஸ் பண்ணுங்கள், இந்த பிராய்லர் எக்கோ அல்லது நாட்டுக்கோழி முட்டையோ பயன்படுத்துங்க. மாமிசம் சாப்பிடாமல் இதை செஞ்சாதான் இந்த பயிற்சி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதை செஞ்சு உங்களோட மனசு எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, உங்களோட நினைவாற்றல் எந்த அளவுக்கு வளருது, உங்களோட கற்பனை திறன் எந்த அளவுக்கு பெருகுது, உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்படி கிடைக்குது, இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய நபராக எப்படி மாறுறீங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.